வணக்கம். வேதா டிவி இனிய மாலை வணக்கத்துடன் தொடங்குகிறது. இன்று நாம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபாவின் சத்திய சரித்திரத்தை இரண்டாம் பாகமாக இன்று நாம் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் கி ஜெய், சத்குருநாத் மகராஜ் கி ஜெய், ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மஹே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. சாய்ராம். இன்று முதலாவதாக ரோகில்லாவின் கூச்சல் என்ற தலைப்பில் பார்ப்போம். எல்லோரும் கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், என்ன சமாச்சாரம்? அந்த சிவந்த கம்பீரமான உருவத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாக்கு மேலன்னத்தில் ஒட்டிக்கொண்டது. தைரியத்தை திரட்டிக்கொண்டு ஒரு பெண் சொன்னாள், பாபா, கல் மாவை திருக்குரான் பாடல்கள் தானே பாடுகிறான் என்று ரோகில்லாவின் கத்தலை இத்தனை நாளாய் பொறுத்து கொண்டோம். பகலெல்லாம் நிலத்திலே வேலை செய்யும் நாங்கள் இரவிலாவது நிம்மதியாக தூங்க வேண்டாமா? பகவான் இனிமையானவர் அல்லவா? அல்லாஹு அக்பர் என்று இத்தனை கத்தி கூப்பிட்டால்தான் வருவாரா? இறைவன் நெஞ்சுக்குள் இருக்கிறார் என்பீர்களே, ரோகில்லாவின் மனசில் இல்லையா? அவனை கட்டுப்படுத்தாமல் ரொம்பத்தான் இடம் கொடுக்கிறீர்கள். எங்கள் குழந்தைகள் இவனது கொடூரமான கூச்சலை கேட்டு பயந்து அழுகிறார்கள். இந்த துன்பம் எப்போது முடியும்? இவளுக்கு எல்லோரும் பின்பாட்டு பாடினார்கள். சூஷ்மா, நேற்று ஹரிச்சந்திரன் நாடகம் நடந்ததே, ஒரு தப்பு நடந்தது. நீ நாடகத்தை கூர்மையாக கவனிப்பவளாயிற்றே, அதை இப்போ சொல்லு. பாபாவின் கேள்விக்கு சூஷ்மா நாணி கோணியபடி, நேற்று என் சிநேகிதியை நாடக கொட்டாயில் பார்த்தேனா? அவளை பார்த்து 5 வருடமாச்சு. அவளோடு பேசியிருந்ததில் நாடகத்தை பார்க்கலையே என்றாள். பார்த்தீர்களா? 5 வருஷம் பார்க்காதவளை பார்த்தவுடனே சூஷ்மா காசு கொடுத்து சீட்டு வாங்கின நாடகத்தையே மறந்து விட்டாள். ரோகில்லா கடவுளை பார்க்கணும் என்கிற வெயிலே கூப்பாடு போடுறான். தன்னை சுற்றியிருப்பவர்களின் உணர்ச்சிகளை மறந்து விடுகிறான். அவன் கல்மாவை பாடும்போது அவன் மனசிலே கெட்ட எண்ணங்கள் நுழையறதில்லையாம். மெதுவா சொன்னா தீயவை மனசுக்குள்ளே புகுந்து விடுமாம், பயமா இருக்கிறதாம். ராணி, உன் குழந்தை சொன்னதை புரிஞ்சிக்காமல் வீல் வீல்னு
அழும்போது நீ என்ன பண்ணுவ? ராணி முன்னால் வந்து, கண்ணா கண்ணா பின்னான்னு கத்துவேன், அது பயந்து வாயை மூடிக்கும் என்றாள். பார்த்தீர்களா, ரோகில்லா கண்ணா பின்னான்னு கத்தலே, ஆண்டவனை சத்தமா வழிபடுறான். அப்போதான் சாத்தான்களை அவனால விரட்ட முடிகிறதாம். விபுல், அடுக்கடுக்காய் ஏழு குழந்தைகள் பிறந்த பிறகும் எட்டாவதை உன் மனைவி சுமந்துட்டு இருக்கிறா, இது எப்படி சாத்தியமாச்சு? ரோகில்லாவை 9வது குழந்தையா நினைச்சிருந்தா நீ இங்கே வந்திருக்கவே மாட்டேயே. ரோகில்லாவுக்கு இறைவன் அருள் செய்யும் போது உங்களையும் கவனிக்காமல் விடமாட்டான். மழை பெய்யும் போது நதியும் வயலும் மட்டுமா வளம் பெறுகிறது? உங்கள் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் மேலே வரவில்லையா? ரோகில்லாவின் இரைச்சல் சில நாட்களில் மறைந்துவிடும். அதுவரை என் பொருட்டு சகித்து கொள்ளுங்கள். பாபாவின் உருக்கமான பேச்சு கூட்டத்தை கலைத்தது. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஸ்ராம், ஜெய் ஸ்ரீராம், சாய்ராம் சாய்ராம். சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். மீண்டும் ஸ்ரீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் சத்திய சரித்திரத்தை நாளை வேதா டிவியில் பார்ப்போம். மீண்டும் நாளை வேதா டிவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.